இல்ல அதுதான் அவங்க கூட இப்ப இதை கடுமையா வலியுறுத்த வேண்டியவர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா திராவிட கழகம். திராவிட கழகத்துடைய லட்சியமும் கொள்கையும் கூட வீரமணிக்கு நன்றாக அவருக்கு தெரியும், பெரியவருக்கு தெரியும். அவர் பெரியவரெல்லாம் வந்து இப்ப எடுத்து சொல்லணும். பல நேரங்களில் சன்னாதானம் குறித்து இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரியான பீகார் நிலைகளை எல்லாம் புரிந்து கண்டறிந்து அவர்கள் தான் சொல்ல வேண்டும். விடுதலையில வந்து ஏற்கனவே பல பக்கமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய லட்சிய கனவு இது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க கிட்ட போய் அதை சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் இதுவரையிலேயே பெரியவர் வீரமணி அவர்கள் அதை போய் ஏன் சொல்லலைன்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை என்று சொன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு சொல்ற இந்த தேர்தலுக்கு முன்பாக சாதிவாரியான கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் தேர்தலில் பிரதிபலிக்கும். எங்கள் சார்பு அழுத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும், புரட்டி போடுகிற வகையிலே இருக்கும். ஆட்சியாளர்கள் திகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆட்சியாளர்கள் இப்போ வந்து எங்கள் பேச்சை செவிமடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு இது ஒரு மாநிலத்தின் குரலாக மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தேசத்தின் குரலாக மாறி இருக்கிறது. சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை என்று சொன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கன்னா இன்னைக்கு சொல்ற இந்த தேர்தலுக்கு முன்பாக சாதிவாரியான கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் தேர்தலில் பிரதிபலிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கம் போராடி ஒரு உரிமையை பெற்றுத்தந்தது. ஆனா வன்னியர் இன்னும் ஏனைய சமுதாயங்களை எல்லாம் இன்றைக்கு திசை திருப்பி 10.5 கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். நீதிமன்றமும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. தரவுகள் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த எந்த தரவின் அடிப்படையில இவர்களுக்கு 10.5 கொடுக்கப்பட்டது? அந்த தரவுகளை எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையிலே இந்த அரசு இருக்கிறது. மருத்துவரையா அதைத்தான் சொன்னார். ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அந்த நம்பிக்கை கதவை தட்டியும் கூட இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெறாத பொழுது வெறும் மனுவை கொடுத்து என்ன பலன் என்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே வந்து வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு தனி இட ஒதுக்கீட்டை தருவோம் என்று வலியுறுத்தியவர் பேசியவர் ஸ்டாலின் அவர்கள். 15 விழுக்காடே தரன்னு சொன்னவரு ஸ்டாலின். ஆனா இந்த 10.5 நடைமுறைப்படுத்துவதிலே அவர் தயக்கம் காட்டுகிறார் என்று வருகிற பொழுது அவர் பின்புலத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏதோ தடைக்கல்லாக இருக்கிறார்கள். ஒரு பெரியவரெல்லாம் வந்து இப்ப எடுத்து சொல்லணும். பல நேரங்களில் சன்னாதானம் குறித்து இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரியான பீகார் நிலைகளை எல்லாம் புரிந்து கண்டறிந்து அவர்கள் தான் சொல்ல வேண்டும். விடுதலையில வந்து ஏற்கனவே பல பக்கமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய லட்சிய கனவு இது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க கிட்ட போய் அதை சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் இதுவரையிலேயே பெரியவர் வீரமணி அவர்கள் அதை போய் ஏன் சொல்லலைன்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது. அதுவும் குறிப்பா சமூக நீதியை காத்த வீராங்கனைன்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு பட்டத்தை அளித்து பாராட்டியவர் வீரமணி அவர்கள். இப்போ நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரும்பங்கு இருக்கு. அவங்கதான் வந்து இந்த இடஒதுக்கீட்டு முறைகளிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலே இன்றைக்கு அக்கறை காட்டாதவர்களாகத்தான் நான் இன்றைக்கு கருதுகிறேன். அதுதான் நான் சொல்ல வரேனே. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தோம்னா உண்மையிலே சொல்ல போறேன், இதுல வந்து தமிழ்நாட்டிலே வந்து அம்பாசங்கர் கமிஷன்ல இருந்து எல்லா அறிக்கைகளிலுமே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமூகம் வன்னியர் சமூகம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை இப்ப நான் கூட பேசணும்னா சாதியினுடைய வலிமையை காட்டு வேண்டும், நிரூபணம் செய்ய வேண்டும் என்கிற துணி யாருக்குமே இல்லை. எந்தெந்த சின்ன சமுதாயமாக இருந்தாலும் பெரிய சமுதாயமாக இருந்தாலும் கூட அந்தந்த சமுதாயத்துக்குரிய பங்கீடு கிடைக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். இன்சைடு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமக மூத்த தலைவரும் நீதியின் குரல் நிறுவனருமான CR பாஸ்கரன் நம்மிடம் உள்ளார். அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து இந்தியாவில் பீகார், கர்நாடகா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அந்த மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில சமூக நீதிக்கு பெயர் போன மண் வந்து தமிழக மண், தந்தை பெரியார் மண். இந்த மண்ணில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஏன் தமிழக அரசு இதுவரையில் வந்து முனைப்பு காட்டவில்லை? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இப்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாதிவாரியான கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை முதல்ல எடுத்திருக்க வேண்டிய ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் சமூக நீதி மாநிலம் என்று சொல்லக்கூடிய முன்னோடி மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே தான் அந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும். பீகார் மாநிலம் அந்த பெருமையை பெற்றிருக்கிறது. நிதிஷ்குமாரை நாம் பாராட்டியே தீர வேண்டும். 500 கோடி ரூபாயை ஒதுக்கி 360 கோடி ரூபாயிலேயே இன்றைக்கு வந்து இந்த கணக்கெடுப்பை எடுத்து சாதனையை முடித்திருக்கிறார்கள். வெறும் 40 நாட்களிலேயே இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்து முடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவிலே எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது, ஒடிசாவிலே எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது, ராஜஸ்தானும் மராட்டியமும் இப்பொழுது ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனைய மாநிலங்களும் இதை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதே போல எதிர்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணியும் இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுக்க சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சாதிவாரியான கணக்கெடுப்பை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, சாதிவாரியான கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஆரம்பத்திலே இருந்து வலியுறுத்தி வருகிறது. சொல்லப்போனால் 45 ஆண்டுகள் முதல்லயே தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே இடஒதுக்கீடுகளை அமையுங்கள், அதுதான் சாலச் சிறந்தது என்று சொன்னார்கள். தமிழக அரசு ஏன் எடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்தியா கூட்டணியை பற்றி நான் குறிப்பிட்டு விட்டேன். சிதம்பரம் கூட ஒரு முறை இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பு குறித்து கருத்துக்களை கேட்கிற பொழுது அவர் ஒரு கருத்து சொன்னார். அது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று சொன்னார். ஆனால் அவர் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு எதிர்கட்சியை இன்றைக்கு இது சாத்தியம்தான் நாங்கள் எடுப்போம் என்று அறிவித்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஸ்டாலின் அவர்கள் அதிவேகமாக, பீகாரை காட்டிலும் அதிவேகமாக கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டை அமைத்திருந்தால் பாராட்டலாம். ஆனால் அதை செய்யலையே, அவங்க செய்யலையே. அப்போ இவர்கள் எப்படி பாராட்ட முடியும்? இவர்கள் சமூக நீதி கட்சி, சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி என்று எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே வெகுமர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும். அப்படி சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் அவருடைய கல்வி நிலை, பொருளாதார நிலை, வாழ்வியல் நிலை என்று பல நிலைகளை அறிந்து அதற்கேற்ற வகையிலே இன்றைக்கு சமூகத்திலே இடஒதுக்கீடுகளை அமைத்து அவர்களுடைய திட்டங்களை தீர்க்க முடியும். அந்த திட்டங்களை தீர்த்துவதற்கு தான் இந்த கணக்கெடுப்பு அவசியம் என்று நான் கருதுகிறேன். தந்தைகளையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதன் அடிப்படையில் சமூக நீதி நிலையை நாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் வழியில ஆட்சி நடத்தக்கூடிய திமுக ஏன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முனைப்பு காட்டல? என்ன ஒரு பின்னணி இருக்கு? அவங்க கூட திராவிட கழகத்துடைய லட்சியமும் கொள்கையும் கூட இப்போ இந்த மாதிரியான அதிகார நிலைகளை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் சொல்ல வேண்டும். விடுதலையில ஏற்கனவே பல பக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய லட்சிய கனவு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார்கள். அப்போ இன்னும் கிட்ட போய் அதை சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் இதுவரை பெரியவர் வேறுபடுவதால் அதை போய் ஏன் சொல்லல என்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே இது குறித்து 26ஆம் தேதி நீண்ட காலமாக இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிற மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு கருத்தரங்கை வைத்திருக்கிறார். இந்த கருத்தரங்கிற்கு பிறகு ஒரு நல்ல மாறுதல் தமிழ்நாட்டிலே இருக்கும். மாநில அரசு கணக்கெடுப்பை எடுப்பதற்கான அறிவிப்பை வழங்கும் என்று நான் கருதுகிறேன். 26ஆம் தேதி 1967 பிறகு ஒரு 53 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தாத பொறுப்பு இரண்டு கட்சிகளான உள்ளது, அதிமுகவும் உள்ளது, திமுகவும் உள்ளது. அதுல என்ன சந்தேகம்? இரண்டு பேரும் தான் உண்டு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு, அது குறிப்பாக சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லி ஜெயலலிதாவுக்கு பட்டத்தை அளித்து பாராட்டியவர். இப்போ நீங்க அதிமுகவும் திமுகவும் பெரும் இருக்குது. அவங்கதான் இந்த இடஒதுக்கீடு முறைகளிலே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலே இன்னைக்கு அக்கறை காட்டாதவர்களாக தான் நான் இன்னைக்கு கருதுகிறேன். ரெண்டு பேருமே அவர்கள் தான். அதே நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு சுதந்திரத்திற்கு முன்பு இடஒதுக்கீடு எடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு இடஒதுக்கீடு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்திய விடுதலைக்கு பிறகு மதத்தின் பேராலே பிரச்சனைகள் உருவாக்கக்கூடாது என்று கருதினார். ஒருவேளை சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் அது சாதிகளின் இடையே சிக்கல்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று இந்திய அளவிலே கருதி இருக்கலாம். ஆனால் சூழ்நிலை அப்படி அல்ல. ஒவ்வொரு சமூகமும் அவருடைய வாழ்வாதாரத்தை கணக்கிட்டால்தான் ஒரு நாட்டினுடைய தரமும் உயரும், அந்தந்த சமூக மக்கள் முன்னேறுவார்கள். அதுதான் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இம்மாதிரியான சாதிவாரியான கணக்கெடுப்பினை, மக்கள் தொகை கணக்கெடுப்பினை எடுத்தது மக்களுடைய கடமைகளை எடுத்து அதன் மூலமாக இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இரு அரசுகளுமே உண்டு. இரண்டு அதிமுக திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இடையில் போடப்பட்டதற்கு காரணம் என்னவா இருக்கு சார்? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா உண்மையிலே சொல்லணும், இதுல வந்து தமிழ்நாட்டிலே வந்து அம்பாசடர் கமிஷன்ல இருந்து எல்லா அறிக்கைகளிலுமே இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமூகம், பணியர் சமூகம், சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நான் பேசின சாதியினுடைய வலிமையை காட்டுபவர்களும் நிறுவனம் செய்ய வேண்டும் என்கிற துணி யாருமே இல்லை. எந்த சமுதாயமாக பெரிய சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்துடைய பங்கீடு கிடைக்கும் தான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம கலைஞர் அவர்கள் சார்ந்த சமுதாயம், இசைவனாளர் சமுதாயம் ஒரு 40,000 இருக்காங்கன்னா அந்த 40,000 பேருடைய பங்கு கிடைக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல அந்த தொகுதியாவது வந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆக இதுல வலிமையை பற்றி பேசுவது, பழந்தன்மையை பற்றி பேசுவது என்கிற பிரச்சனையா இல்லை. சாதி கணக்கெடுப்பு எடுத்தால் அதன் மூலமாக பங்கீடுகளை உரிய வகையிலே கொடுத்தால் பங்கிட்டு கொடுக்க முடியும். ஒரு செயலாக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டேன். கருத்தரங்கை தாண்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி தமிழக அரசை நீங்களோ உங்க கட்சி சார்பாகவோ சந்திச்சு வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? நினைச்சிருக்காங்க. இது ஒரு மக்களாட்சி தத்துவம், ஜனநாயக நாடு. இதுல நீங்க முதலமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்பு முதலமைச்சருக்கு தெரியாதா? இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிற நேரத்திலும் புராண காலத்தை கட்டி போடணும். எல்லாமே தகவல் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தகவல் உடனடியாக இந்த அரசுடைய காலங்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் அவங்க கதவை தட்டுறது, அதுக்கு பிறகு அவங்க கிட்ட போய் மனு கொடுக்கிறது, அவங்க பிறகு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க கெஞ்சுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றதுலாம் வந்து பழைய இடத்தை இன்றைக்கு அதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை என்று சொன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க சொல்ற இந்த தேர்தலுக்கு முன்பாக சாதிவாரியான கணக்கெடுப்பு அறிவிப்பு என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்று சொன்னா அதனுடைய விளைவுகள் தேர்தலில் பிரதிபலிக்கும். தேர்தலில் பிரதிபலிக்கும். ஒருவேளை மேலோட தாமதப்படுத்தினா நீங்க இந்த மாதிரி எடுத்து கூட்டிட்டீங்க. தொடர்ந்து 44 வருஷமா வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, சொல்லி கட்சியில படிச்சிருக்கேன். இதுக்கு மேலும் தமிழக காலத்தால் உங்க கட்சி சார்பாக எந்த மாதிரி அழுத்தத்தை கொடுப்பீங்க? எப்பவுமே வந்து எங்கள் சார்பு அழுத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும், புரட்டி போடுகிற வகையே இருக்கும். ஆட்சியாளர்கள் திகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆட்சியாளர்கள் இப்போ வந்து எங்கள் பேச்சை செவிமடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இது ஒரு மாநிலத்தின் குரலாக மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தேசத்தின் குரலாக மாறி இருக்கிறது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது ஒரு தேசத்தின் குரல், அழுத்தமான குரல். இதை செவியை சாய்க்காமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை காலம் தாழ்த்துவதற்கான முயற்சி இருக்கலாம், தவிர அதை செவிமடுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இந்த அரசு தள்ளப்படும். இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 24 வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ராகுல் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாஜக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்றது இல்லை. இப்போ சாதிய அமைப்புகளை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று பாஜக பேசவில்லை. சாதிய அமைப்புகள் பொதுவாக எல்லா சமுதாயங்களிலுமே இன்றைக்கு அவர்கள் சாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்திலே பாஜக இல்லை. பொதுவாக அவர்கள் மதங்களும் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது சொன்னாலே எல்லா மதங்களும் இருக்கிறது சொல்லுகிறார்கள், எல்லா சமூகங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். முதல்ல அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். இவர்கள் சொல்லுவார்கள் என்பதற்கு முந்திக் கொண்டுதான் இன்றைக்கு ராஜீவ்காந்தி இதை சொல்லியிருக்கிறார். ராகுல்காந்தி இதை குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி குறிப்பிட்டது பொழுது இன்றைக்கு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முந்தை கொண்டு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த கருத்திலே எதிர்ப்பாளர்கள் அல்ல. ராஜஸ்தான் எடுக்குது, மராட்டியம் எடுக்குது, இப்ப கர்நாடகா எல்லாமே நீங்க சொல்ற பல மாநிலங்கள் வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் வந்து இதை முன்னெடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுல ஒரு ஐயப்பாடு ஏற்படும். பாஜகவுக்கு உடன்பாடு இல்லையோ என்கிற ஒரு ஐயப்பாடு ஏற்படும். அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையிலே கட்டாயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேசிய தலைமை அல்லது மாநில தலைமைகள் இதை பற்றி விரிவாக பேச வேண்டிய காலம், சரியான காலம் இதுதான் என்று நான் கருதுகிறேன். பேச வேண்டும். இப்போ இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் தலைமையுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள மூத்த தலைவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெரிவித்தார். அந்த கூட்டணியில் உள்ள திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தி முதலாக தமிழ்நாட்டில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கல, இன்னைக்கு மௌனமா இருக்காரு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அது அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மற்ற கட்சிகளுடைய இருவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க, அந்த கூட்டணி ஒத்துக்கொண்டது சொன்னால் நாம் ஒத்துக்கொண்டதாக பொருள் என்று அதையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் இதை வலியுறுத்தி இருக்கின்றன. ஆக இவர்கள் ஏன் இதை செய்யவில்லை என்கிற கேள்வி வருகிற பொழுது அதான் சொன்ன எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. ஒருவேளை இது எடுப்பதால் தங்களுக்கு பின்னடைவு வரும், ஏனைய சமுதாயத்தினுடைய வாக்கெடுப்பு இதை எல்லாமே மையமாக வச்சு என்ன பண்றாங்கன்னா பாட்டாளி பயிற்சியை மையமாக வைத்துக் கொண்டார். என்னதான் எண்ணிக்கை எல்லா அமைப்பினுடைய எண்ணிக்கை தெரிந்து விட்டால் அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக சென்றுவிடுமோ என்று அச்சப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது குறிப்பாக வணிக சமுதாயத்தினுடைய கணக்கெடுப்பு மக்கள் தொகை தெரிந்து விட்டது என்று சொன்னால் அரசியல் தமிழக அரசியலிலே ஒரு மாறுதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலேதான் இதை அவர்கள் அச்சத்தோடு எதிர்கொள்கிறார்கள். பாமக முன்வைக்கிறது, பாமக பல்வேறு கட்சிகள் முன்வைக்கிறது, இது சாத்தியக்கூறா? எல்லாமே சாத்தியக்கூறுதான். அது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஏனைய நாடுகள் அப்படிதான் இருக்குது. அதாவது நீங்க சொல்றது வந்து தேர்தலை பொறுத்தவரை எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்குகளை பெறுகிறதோ அதன் அடிப்படையில் தான் வந்து உறுப்பினர் நியமனம் என்கிற அடிப்படையில் உருவாக்கணும். நீங்க சொல்றீங்க அந்த மாதிரியான சூழல் வேண்டும்னு எல்லா சில கட்சிகள் வலியுறுத்தி கொடுக்கின்றன. இதை ஆராய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்தான் ஆராயும். சாத்தியம் ஒரு விஷயமா உண்டு, சாத்தியம் உண்டு. ஏன்னா அதுதான் உண்மையான ஜனநாயகத்துடைய வழிமுறைகளாக இருக்கும். இந்த ஜனநாயகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து மிக மோசமான நிலையை நோக்கி சென்றுகிறது. தேர்தல் செலவினங்கள் கூடுதலாக கொண்டே இருக்கிறது. வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்குமான உறவுகளிலிருந்து பணத்தை சார்ந்து அமைந்திருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது பணத்தை சார்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள் என்பதை சார்ந்து இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நிர்ணயம் செய்கிறது என்று சொன்னால் அதை காட்டிலும் 1000 மடங்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. வரம்புகள் மீறப்படுகின்றன, சட்டங்கள் மீறப்படுகின்றன. இந்த தொல்லைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விகிதாச்சார அடிப்படையிலே இன்றைக்கு இடங்கள் அமைய வேண்டும். அந்த அதன் அடிப்படையிலே நியமனங்கள் அமைந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு விடிவு காலம். வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தலை சந்திக்க 2024 தேர்தல் சந்திக்க வந்து பாஜக தலைமையில என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் தலைமையில இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து பாதி வந்து என்டிஏ கூட்டணி போயிட்டாங்க, பாதி வந்து இந்தியா கூட்டணி போயிட்டாங்க. இந்தியிலும் சேராம ரெண்டு கட்சி இருக்கு, பாமக. இங்க பாமக வந்து எந்த கட்சியில சேர வாய்ப்பு இல்லை, தனித்து நிற்க வாய்ப்பு. பாமக வந்து 3வது பெரிய கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையிலே. பாமக 3வது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே கடந்த 35 ஆண்டுகளிலே வந்து பாமக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை எப்பொழுதுமே சரியை விடுவதில்லை. சில பேர் உறவாக காணாமல் போட்டுவிடுவாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் நிலைப்பாடு தேர்தல் நேரத்தில் தெளிவுபடுத்தப்படும், தேர்தல் நேரத்திலே தெளிவுபடுத்தப்படும். அது மாத்திரமல்ல, இப்போ வந்து பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கூட்டணிகளிலே பல மாறுதல்கள் வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எடப்பாடி அவர்களும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணிகள் வந்து பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவரும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வந்து கூட்டணிகளிலே மாறுபாடுகள் இருக்கும், பல கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார். ஆகவே இது இதே போன்ற சூழ்நிலை இதே கூட்டணியால் தொடரும் என்று நான் யாரும் கணிக்க முடியாது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணியிலே இந்த பாஜக தற்பொழுது இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல கூட்டணிகள் இன்றைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள். பாஜக அதிமுக கூட்டணி இதனால வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அவர்கள் 40 குதிரைகளும் தனித்து நிலர் அவருடைய சூழ்நிலை அவர்கள் நன்றாகவே புரியும். காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு அவர்கள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உருவாகிறது. இருந்தாலும் கூட அவர்கள் தலைமையிலே கூட்டணி அமைப்போம் என்று குறிப்பிட்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லது அந்த கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட சுய பரிசோதனைக்கு இது சரியான உகந்த நேரமா 2024 தேர்தலிலேயே சுய பரிசோதனைக்கு இது சரியான உகந்த நேரமாக சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பொது எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எல்லோருமே இணைந்து சேர்ந்து ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லோருமே சிதறி கிடைக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவரால் எப்படி உடைத்து செயல்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இன்றைய நிலையிலே பாஜக செய்கிற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதிமுக செய்கிற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, சிதறி பிளவுபடுவதற்கான சூழ்நிலை தான் தெரிந்து கொண்டிருக்கிறதே தவிர இருக்கிறது காலம் இருக்கிறது. இந்த காலத்தில் இவர்கள் கூட்டணி எப்படி அமைக்கிறார்கள், அதிமுக எப்படி கூட்டணி அமைக்கிறது, பாஜக எப்படி கூட்டணி அமைக்கிறது, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்குமா செயல்படுமா என்கிற ஒரு கேள்விகளெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இந்திய கூட்டணி தான் வந்து இப்போ அதிமுக வெளியே வந்திருக்காங்க, புரட்சி பாரதம் அந்த கட்சியும் வெளியே, ரெண்டு கட்சியும் வெளியே வந்திருக்கு. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமையும் வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக ஒரு கூட்டணி, காங்கிரஸ் ஒரு கூட்டணி. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கால அவகாசம் உண்டு. அந்த முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் படைக்கும் ஐயா அவர்கள் நிச்சயமாக சிறப்பாக செய்வார். இந்த முறை அவர்களுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கும், வெற்றியை நோக்கிய பயணமாக இருந்தது. பாமக மொத்த ராமதாஸ் உடைய விருப்பம் வந்து அதிமுக அணியில் சேரலாம் என்று தெரிவிப்பதாகவும், பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புடன் ராமதாஸ் வந்து திமுக தலைமையில உள்ள கூட்டணியை ஆதரிக்கலாம் என்ற ஒரு இருவேறு கருத்து பரவிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு அவர் அதிமுக கூட்டணி ஆதரிக்கிறாரு, அவர் திமுக கூட்டணி ஆதரிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பல கூட்டங்களில் பார்த்துருக்கீங்க. எதுக்கு மாதிரி பேசுறீங்க? பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து பரப்பு வர இதெல்லாம் அவருக்கு எல்லாருமே எல்லாமே எங்களுடைய எல்லா ஐயா தான். மருத்துவரையாவுடைய நிலைப்பாடு தான் முக்கியம். ஏன்னா அது மருத்துவரையாவுடைய முடிவு தான். அண்ணன் அன்புமணியாக இருந்தாலும் சரி, இங்க பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா முறைகளுமே சரி, அந்த ஐயாவுடைய முடிவு என்னவோ அதைத்தான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கே எப்பவுமே வந்து ஒற்றை தலைமை, சிறப்பான தலைமை, ஒட்டுமொத்தமான தலைமை மருத்துவ ஐயா தான். ஐயாவுடைய சொன்னா எங்களுக்கு வேதவாதி. அதனால இங்க ஒரு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல நிலையை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முடிவை அறிவிக்கும். அப்படி வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த இடம் பெற்றுக்கொள்ளையா வந்து தமிழ்நாட்டுல வந்து வணிகர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வராம இருக்கு. அதை பத்தி கருத்து என்ன சார்? 10.5 விழுக்காடு நம்பிக்கையோடு நாம் இருந்தோம். அந்த நம்பிக்கையோடு உரிய பங்கீடு வர வேண்டும் என்ற ஒரு நிகழ்வுகள் இருந்தோம். அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த 108 சமுதாயத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வணிக சங்கம் போராடி ஒரு உரிமையை பெற்று தந்தது. ஆனா வணிக சமுதாயங்களை எல்லாம் இன்றைக்கு திசை திருப்பி 10.5 கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. சார்பர்கள் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இந்த எந்த தரவின் அடிப்படையில் இவர்கள் 10.5 கொடுக்கப்பட்டது, அந்த தரவுகளை எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுக்க வேண்டிய நிலையில் இந்த அரசு மறுமுறையா அதைத்தான் சொன்னார். ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது சொன்னார். அந்த நம்பிக்கையை கதவை தட்டியும் கூட இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெறாத பொழுது மதுரை கொடுத்து என்ன பலன்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே விழவண்டி இடைத்தேர்தலிலே வந்து வண்டியர்களுக்கு 15 விழுக்காடு தனி இடஒதுக்கீட்டை தருவோம் என்று வலியுறுத்தியவர் பேசியவர் ஸ்டாலின் அவர்கள். 15 நிமிடங்கள் சரம் சொல்வது ஸ்டாலின். ஆனால் இந்த 10.5 நடைமுறைப்படுத்துவதிலே அவர் தயக்கம் காட்டுகிறார் என்று வருகிற பொழுது அவர் பின்புலத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏதோ தடைக்கல்லாக இருக்கிறார்கள். இந்த தடைக்கல்லை தாண்டி வரக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இல்லாதவராக ஸ்டாலின் அவர்கள் காட்சி அளிக்கிறாரோ என்கிறத ஐயப்பாடு தான் எனக்கு எழுகிறது. இது தொடர்பாக சமீபத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் மணி வந்து முதலமைச்சர் சந்திச்சு நேரடி வலியுறுத்திருக்காங்க. அவருடைய நோக்கம் தெரிந்து வைத்தவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார். ஆகவே இதுக்கு என்ன பலன் என்பது பொறுத்திருந்தது. அதுக்கு நாட்கள் தான் இருக்குது. இதுக்காக மாதக்கணக்கில் காத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முன் இதை செயல்படுத்த வேண்டிய நிலையிலும் கட்டாயத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அது 2 ஆரம்பத்தில் கேட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதற்கு பிறகு வந்து இந்த கணக்கெடுப்பு ஒதுக்கீடு, இப்ப கூட சொல்லலாம் கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு உரிய பங்கீடு அல்லது அதற்கான அதிகமான பங்கீடு இவைகள் எல்லாம் அதையும் கூட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்லி இருக்கலாம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்குது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாட்கள் தான் 30 நாள் 40 நாட்கள் இன்னும் விவேகமாக செயல்பட்டார்கள் சொன்னால் ஒரு 2 வாரங்களிலேயே கூட இந்த கணக்கெடுப்பை எடுத்து முடிக்க முடியும். ஆனால் ஏதோ இவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது பின்னணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எவருடைய பொதுவாக தனிப்பெரும் மக்களான வன்னிய மக்களுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு எழுந்து கொண்டிருக்கிறது. இவர் இது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகமாக கருதுகிறார். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விஜயபாலன்.